பெட்ரோல் குண்டு பெட்ரோல் குண்டுங்கிறாங்க, அதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன் அப்படின்னா அவ்வளோ தூரம் அப்படியே நடந்து வராப்புல, தனியாக தான் நடந்து வராப்புல. பாவம் போகிறதுக்கு கீழ்ப்பாக்கம் போகிறதுக்கு பதிலாக டைரெக்டாக வந்து ஆளுநர் மாளிகை பக்கம் போயிட்டாரான்னு தெரியல. ஆளுநர் மாளிகையில் அவருடைய நெருங்கிய நண்பர் யார் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா அவர் போக வேண்டிய இடம் கீழ்ப்பாக்கம். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இவர் இங்கே வந்து ஆளுநர் மாளிகை பக்கம் வந்திருக்காரு அப்படின்னா, இவர் யாருடைய தூண்டுதலின் பேரில் உன்னுடைய நண்பர் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ சிறப்பாக வந்து சேர்ந்தவர் வந்து தீபாவளி வர்றதுனால வந்து இந்த பட்டாசுகள்லாம் கொளுத்தி வைக்கிற மாதிரி ரெண்டு பாட்டிலில் கொளுத்தி வச்சு தூக்கி எரிஞ்சிருக்காரு. அதுவும் வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் ஆளுநர் மாளிகையில் வீசின மாதிரி தெரியல, ரோட்டில் போட்ட மாதிரி தான் தெரியுது. நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே வந்து டிஜிபி சங்கர்ஜிவார் அவர்களும் ரத்தோர் சென்னை மாநகர காவல்துறை ஆணையம் அவங்களும் வந்து இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. அவர் ரோட்டில் தான் போட்டிருக்காரு தவிர ஆளுநர் மாளிகையில் போடல அப்படின்னு. அதுவும் ஆளுநர் மாளிகை அவ்வளோ பெரிய மாளிகை, அதனுடைய முகப்பில் வந்து எரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செஞ்சுருக்காங்க. இப்போது அந்த கூட்டாக சேர்ந்து பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது பெரிய விஷயமா அப்படின்னு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ரெண்டாவது, சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பெட்ரோல் குண்டு கலாச்சாரங்கள்லாம் எந்த கட்சிக்கு தொடர்புடையதுன்னு உங்களுக்கே தெரியும். இது திராவிட கட்சிகளுக்கும் இந்த மாதிரியான பெட்ரோல் குண்டு சமாச்சாரங்களுக்கும் தொடர்பு கிடையாது. ஏற்கனவே இந்து மக்கள் கட்சி இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டது. அதே மாதிரி பாஜகவுக்கும் பெட்ரோல் குண்டு சம்பந்தமான ஏகப்பட்ட சம்பவங்கள் கடந்த கால தமிழக அரசியல் வரலாற்றில் இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த அரசியல் களமுமே யார் அந்த கருக்காவினோ அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. திருவாரூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாக பாஜகவினுடைய இந்த வழக்கறிஞர் பிரிவு சேர்ந்த ஒரு நபர் தான் வந்து கருக்கா வினோத்தையே வந்து பெயிலில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம், அதாவது ஜாமீனில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் காலையிலேயே நம்ம வீடியோவாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடிகிற விஷயம் அப்படிங்கிறது, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணி சில விஷயங்கள் செய்வாங்களோ அதே மாதிரியான மிகப்பெரிய ரவுடியாக சித்தரிக்கப்படக்கூடிய கருக்கா வினோத் அவர்களுடைய அந்த நீட் தொடர்பாலாம் வந்து அவர் போராட்டம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சுருக்கி வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பக்கூடிய போலியான ஒரு நபர்களை வந்து நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவருடைய பர்சனல் மோட்டோவில் வந்து அவர் வந்து சில விஷயங்கள் வந்து செஞ்சுருக்கலாம். ஸோ அதை விட்டு நீட் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய சப்ஜெக்டெல்லாம் சொல்லி குழப்ப தேவையில்லை அப்படிங்கிறதையும் மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதப்போ அவர் கொடுத்த ஸ்பீச் அப்படிங்கிறது சம்திங் ஒருத்தர் வந்து குறிப்பிடாமலே அவர் பேசியிருந்தார். அதில் அவர் பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது, நாங்கள் உள்துறை அமைச்சர்கிட்டையும் பிரதமர் நரேந்திர மோடிகிட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை எக்காரணம் கொண்டு மாற்றிடாதீங்க, திருப்பி எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒரு பீரியடில் டிஎம்கே தான் ஆளுநரை வந்து திருப்பி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தது. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியல, படிக்கவும் தெரியல, மசோதாவை படித்து பார்க்கவும் தெரியல, ரெண்டாவது அவ்வளோ பெரிய ஆளுநர் மாளிகையில் எங்கே உட்காரணும் என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அதனால் அவரை திருப்பி எடுத்துக்கோங்க, அந்த போஸ்டிங்க்கு வேறு யாராவது வந்து கொஞ்சம் படித்த நபர்களை கொடுங்க. ஏன்னா மசோதா படிக்க தெரியாதனால தான் அவர் திருப்பி அனுப்புகிறாரு. அதனால் வந்து அப்படிப்பட்ட நபர் வேண்டாம் அப்படின்லாம் டிஎம்கே தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நிறையா விஷயங்கள் வந்து திமுகவினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாங்க. இப்போ மு க ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது, நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமாவது ஆளுநரை மாற்றிடாதீங்க, ஏன்னா அவர் திராவிட மாறியத்தை பற்றி முடிஞ்சு போன விஷயங்கள் இல்லை நாங்களே பேச மறந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு நினைவுபடுத்தி எது உண்மை அப்படிங்கிறத மறுபடியும் மக்களை பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஆளுநர் வந்து ஒரு பொய்யன் அப்படிங்கிற, ஆளுநர் வந்து பொய் மட்டுமே சொல்லுவார் அப்படிங்கிறத மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் புரிஞ்சு போச்சு. அதனால் எங்களுக்கு வந்து எங்களுடைய தேர்தல் பரப்புரையாளரே வந்து ஆளுநர் ஆர்என் ரவி தான், திமுகவினுடைய தேர்தல் பீரங்கி ஆளுநர் ஆர்என் ரவி அப்படின்னு சொன்னால் கூட அதில் மிகையாகாது. அந்த அளவுக்கு ஆளுநர் மாளிகை. ரெண்டாவது, சங்கர்ஜிவால் அவர்களும் ரத்தோர் அவர்களும் சொல்லியிருக்க விஷயங்கள்ங்கிறது, ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்த செய்திகள் எல்லாமே பொய் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க அஃபீஷியலாக. ஆளுநர் மாளிகையிலிருந்து ஏன் இப்படி பொய்யான செய்திகளை பரப்பணும்,
தமிழக அரசினுடைய அந்த சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் மட்டும்தான் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையினுடைய அவங்க துறை சார்ந்த நபர் வந்து செங்கோட்டையன், அவர் கொடுத்த புகாரில் வந்து வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னா, பட் ஏற்கனவே இங்கே 30 போலீஸ் வந்து வெளியிலேயே வந்து பாதுகாப்பு பணியில் இருக்காங்க ஷிஃப்ட் அடிப்படையில். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஆளுநருக்குரிய அவர் ஃபங்க்ஷனுக்கு போகும்போதுன்னு சொல்லிட்டு தனியாக பாதுகாப்பு அப்படிங்கிறது பலப்படுத்தப்படும். இது எல்லாமே அந்த பாதுகாப்புகளை எந்த விதமான குறைபாடுமே இருக்காது அப்படிங்கிறதுலையும் தமிழக அரசு தெளிவுபடுத்தியிருக்கு. அதே மாதிரி கூடுதல் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் அவங்க போகலை, கொடுக்கப்பட்ட பாதுகாப்பே சரியானது. அதனால தான் கருக்காவினத்து வந்து அவங்க அந்த தூக்கி எரிஞ்ச உடனே, அந்த விளையாட்டுத்தனமாக தூக்கி எரிஞ்சார் இல்லையா, அந்த தூக்கி எரிஞ்ச உடனே 30 மீட்டர் அவர் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து போலீஸார் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. காட்சிகளை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு தனிநபர் வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக சுய தேவைக்காக நிகழ்த்திய ஒரு சம்பவம், அது குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது அடுத்து வந்து போலீஸ் காவல் எடுத்திருக்காங்க, 3 நாள் போலீஸ் கஸ்டடி கேட்டிருக்காங்க. ஸோ அது கிடைச்சதற்கு பிறகு அவர் மீது தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட விசாரணை நடத்துவாங்க. அமர் பிரசாத் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபர், அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த பாஜகவினுடைய கொடி கம்பங்கள் நட்டு காமிக்கணும் அப்படின்னு அண்ணாமலை கொடுத்த ஆர்டர், அதன் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்கக்கூடிய வகையில் அமர் பிரசாத் ரெட்டி செயல்பட்ட விதத்துக்காக அவர் அரஸ்ட்டு. ஏற்கனவே நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் வந்து அவர் மீது பதியப்பட்ட வழக்குகளை மறுபடியும் தூசி தட்டி எடுத்து நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இப்போது அமர் பிரசாத் ரெட்டி வெளியில் வர முடியாது. அந்த 10ஆம் தேதி வரைக்கும் அண்ணாமலை பாவம் செலவுக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா அமர் பிரசாத் ரெட்டி வெளியில் இருக்கும்போது அண்ணாமலை செலவுக்கு துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிடைக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையினுடைய கை செலவுக்கு கூட காசு இல்லாமல் அண்ணாமலை என்ன செய்ய போகிறாரு, ஒருவேளை நடைபயணத்தை நிறுத்திடுவாரா என்ன அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்கும்போது தெரியும். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் வச்சு அமர் பிரசாத் ரெட்டியை வந்து முடக்கிறதுனால அண்ணாமலையினுடைய அந்த தேர்தல் நடைபயணத்தை முடக்கிடலான்னு நினைக்கிறாங்க திமுக அப்படிங்கிற மாதிரிலாம் நாராயணன் திருப்பதி அவர்கள் பேசியிருக்காரு. மத காரியம் வந்து முடக்கணும்னு அவசியமே இல்லை. ஏற்கனவே முடங்கி போயிருக்கக்கூடிய கட்சியை யாராவது எந்திரிச்சு நடக்க வைக்க மாட்டாங்களான்னா பாஜகவுடைய நிலைமை இருக்குது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து நீங்களாக எந்திரிச்சு நடந்தால் தான் உண்டு, இல்லாட்டி யாராவது ஒரு ஆள் உங்களை தூக்கிட்டு போவாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நெட்டிசன்கள் தொடர்ந்து பதிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்களையும் நம்ம நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் கூட்டணி கட்சிகளுக்கு வந்து யாராவது கூட்டணி கிடைப்பாங்களா, நான் முதலாக வந்து பாஜக வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது புதிதாக வேறு சில சம்பவங்களில் ஈடுபடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகத்தை அப்பாவு அவர்கள், சபாநாயகர் அப்பாவு அவர்கள் முன்னெடுத்திருக்காங்க. அது சம்பந்தமாக வந்து சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசிய பேட்டிகளையும் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. இதில் கற்காவினாத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நோண்டி நொங்கெடுத்து போலீஸார் விஷயங்களை வெளியில் கொண்டு வரும்போது குற்றவாளி நிச்சயமாக தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இனிமேலாவது ஆளுநர் கொஞ்சம் பொய் சொல்கிறதை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா காது இதெல்லாம் வலிக்குது பொய் சொல்கிறத கேட்டு கேட்டு. அதனால் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து பஸ்ஸில் போகும்போது வந்து பெரிய முதலங்க 150 குட்டி போட்டுச்சு, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் உட்காந்து பால் கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு பெரிய கதையெல்லாம் சொல்லிட்டு வருவார் பேருந்தில் வந்து உட்காந்து. அந்த மாதிரி வந்து அது பார்த்திங்கன்னா வேற என்ன பண்ணுறது, அது வந்து கடல் பூரா வந்து பார்த்திங்கன்னா வந்து முட்டைகளாக கடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா போய் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான காமெடியாக ஆளுநர் மாறிடக்கூடாது. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஐயா ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் ஆளுநர்னால் அது ஒரு மரியாதையாக அப்படி இருக்கணும். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் தமிழக அரசினுடைய ஆசை. அந்த ஆசையை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த பக்குவத்தோட ஒரு நபர் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அவரை வந்து குழந்தை அப்படின்ட்டுருவாங்க. அந்த மாதிரியான சூழலுக்கு ஆளுநர் போயிடக்கூடாது. ஆளுநர் ஒரு பெரிய மனிதர், பார்க்கும்போது முடியெல்லாம் நரைச்சி போயிருக்கு, நல்ல ஒரு வயதான தோற்றத்தோடு இருக்கார் அப்படிங்கும்போது அவருக்குரிய மரியாதையை மக்கள் கொடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் உண்மையை பேசணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயங்கள் மூலயமா புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து ஆளுநருடைய நலன் சார்ந்தும் அவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் சார்ந்தும் மிகுந்த மதிப்பும் மரியாதையோடும் அவரோட பயணிக்கக்கூடிய நபர்களும் தொடர்ந்து அவருக்கு நல்ல அறிவுரைகள் வழங்கி அவரை வழி நடத்தணும் அப்படிங்கிறதையும் இந்த விஷயத்தின் மூலியமாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.